ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எடுத்துக்கிறீங்களா? பக்கம் 321 புதிய பகுதியில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பிக்கிறவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்க நிறைய செய்திகள் இதை குறித்து கேட்டிருக்கலாம், இதை நீங்களும் வந்து பார்த்துருக்கலாம். இந்த சபைகளில் வந்து நம்ம ஏன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும்னு ஏன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ரொம்ப எல்லாரும் புரியிற மாதிரி ஒரு உதாரணம், சரியா? அவன்கிட்ட போய் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் இருக்கும்போது நீ அந்த பிள்ளையை பற்றி நினைக்கக்கூடாது. எப்படி அந்த பிள்ளையை பற்றி நீ நினைக்கக்கூடாது? இல்லை அந்த அந்த பொண்ணுகிட்ட போய் நீ அந்த பையனை பற்றி நினைக்கக்கூடாது, நீ அவனை வந்து நேசிக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இல்லை நீங்களே காலத்தில் கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யாராவது வந்து நீ எப்படியாவது அந்த பிள்ளையை லவ் பண்ணணும், நீ அந்த பிள்ளையை நினச்சிக்கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு தான். ஆனா ஏன் நம்ம வந்து இன்றைக்கு வந்து சபைகள்ல வந்து அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தணும் சொல்லப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் கிராமத்துல பறந்து வளர்ந்தேன். எங்க கிராமங்கள்ல எல்லாம் லவ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். அதுலயும் வந்து ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதியில லவ் பண்ணீங்கன்னா ஊர்ல ஜாதி கலவரம் நடக்கும், நிறைய பிரச்சனை எல்லாம் நடக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு நான் இயர் 9 இயர் 10 படிக்கும்போது எங்கள் ஊரில் உள்ள ஒரு என்னோட கசின் பிரதர் ஒருத்தர் வந்து இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டார். சரியா? ஊரில் ஒரே பயங்கர பிரச்சனை. நான் ரொம்ப சின்ன பையன், அந்தளவுக்கு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ இந்த இவரை வந்து ஒரு வீட்டில் எடுத்து மேலே மாடியில் வச்சு மூடி வச்சு இவரை வெளியே போயினான். அதாவது இவரும் நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையை கூட்டுறவுடைய கல்யாணம் பண்ணுறாரு தெரிஞ்சு முடிச்சு அந்த ஸ்கீம் போட்டதில் ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தான். ஸோ அதனால எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுனால இப்போ மாப்பிள்ளையை பிடிச்சி வச்சு ஒரு வீட்டில் வச்சு மூடி வச்சுட்டாங்க. அங்கே காவல் காக்கிறதுக்கும் அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எங்களை ஆளுங்க போட்டிருந்தாங்க. எனக்கு இன்னும் அந்த சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்கு. ராத்திரி பூரா எல்லாம் முடிச்சிருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவன் தப்பிச்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு, ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எல்லாம் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் எல்லாம் ஏதோ ஒரு இதுக்காக டாய்லெட் போகிறேன்னு சொல்லி ஓடி தப்பிச்சு ஓடி போய் அந்த பிள்ளையை கூடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு சபையில் இருக்கிற நமக்கு இது ஒன்று யோவான் புஸ்தகம் சபைக்கு யோவான் அப்போஸ்தலனாய யோவானால் எழுதப்பட்ட கடிதம். வேத புஸ்தகத்திலே கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம்னு நிறைய பேர் நினைக்கிறது இந்த கடிதம் தான். வெளிப்பட்ட விஷயம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இந்த புஸ்தகம் எழுதணும். வேத புஸ்தகத்திலே எழுத கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம் ஒன்று யோவான். இந்த புஸ்தகம் எழுதும் போது யோவான் வந்து கிட்டத்தட்ட 95 இருக்கும். அவர் ஒருத்தர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சீஷர்கள் எழுதுறதுல உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் கடைசியாக எழுதும்போது எதை பற்றி எழுதணும்? நீ சபை எப்படி நடத்துறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நீ எப்படி வாழணும், நீ வந்து எப்படி பேய்களை ஓட்டணும், நீ எப்படி வந்து அற்புதங்களை செய்யணும், நீ வந்து எப்படி வல்லமையாக இருக்கணும், நீ குணமாக்குவது எப்படி என்று நீ பிரசங்கம் பண்ணு, இந்த எதுவுமே சொல்லலை. நல்லா
பாருங்க, நீங்க வாசிச்சு பாருங்க, இந்த மொத்த கடிதத்தை எடுத்து, இது இது வந்து ஒரு கடிதம், யோவான் எழுதின ஒரு கடிதம், கடைசியா அவர் எழுதக்கூடிய கடிதம், நம்ம பைபிள் இருக்க கடைசியா எழுதப்பட்ட கடிதத்துல எதை குறிச்சு ஆழமா எழுதுறாரு, நீ ஒருத்தரை நேசி, என்ன ஒருத்தரை நேசி, உன் சகோதரன் உன் அயலானே நீ நேசி, நம்மளால முடிய மாட்டேங்குது, எதுக்கு இப்ப வந்து நம்ம போட்டு பிரசன்னா நீ லவ் பண்ணு, நீ லவ் பண்ணு, லவ் பண்ணு, என்ன வேண்டாத குடும்பம் நடத்துறதுனால அது கஷ்டம், பிடிச்சி கட்டி வச்சு நீ எப்படியாச்சும் உன் மனைவியை நேசி, உன் மனைவியை நேசி நேசி, உன் புதுசா கொண்டாடி நீ உன் கணவனை எப்படியாச்சும் நேசி நேசி, என்ன செய்யறது, தலையெடுத்து காலத்தை கொடுத்துட்டேன், வாக்கு போட்டு வந்துட்டேன், உங்க கூட சேர்ந்து ஒப்புப்படுறேன், கூடி எதையாவது டயலாக சொல்லிட்டு நீ வேண்டாம் இருப்பா, நீ காரியம் செய்யலாம். ஆனா அதே இது நீங்க கல்யாணம் பண்ணின புதுசை நீங்க கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க, முதல் முதல் நீங்க முன்னாடி யோசிங்க, கொஞ்சம் ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க யோசி பசங்க இருக்காங்க, ஏன்னா இப்பவே நம்ம யோசிக்க சொல்றாங்க, கல்யாணம் ஆனவங்க சொல்ற யோசனை, இப்ப நீங்க லவ் பண்ணும் போது எப்படி வேண்டாம்னு சொன்னாங்களோ பேஸ்புக்ல ஏதாவது இருக்குதான், இல்ல ஏதாவது மெசேஜ் இருந்ததுதான் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது என்னன்னா, உங்களுடைய முழு சிந்தையும் உங்களுடைய எண்ணங்களும் என்ன இருக்கும், எப்ப நான் அங்க போய் பார்க்க போறேன், எப்ப நான் அங்க மீட் பண்ண போறேன், நான் எப்போ என்ன பேசணும், எதை பத்தி பேசணும், நிறைய காரியங்களை சிந்திச்சு சிந்திச்சு போவீங்க. ஆனா என்ன நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. நான் என்ன சொந்த வாழ்க்கையில இருந்து சொல்றேன், நான் கல்யாணமாக என்கேஜ் ஆகிருக்கும் போது நான் கொடைக்கானல் இருந்தேன், எங்கள் ஒய்ஃப் கோயம்புத்தூர்ல இருந்தேன். அப்போல்லாம் வந்து ஃபோன் வந்து எங்கள் ஏதோ ஒரு தெருவில் ஒரு ஃபோன் தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தேன் பழைய ஆளுங்க. அந்த காலத்து கதையெல்லாம் சொல்கிறாரு, நமக்கு சம்மந்தமில்லாத விஷயம். அப்போ ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வந்து பிபி கால் ஃபோன் பண்ணணும், புக் பண்ணணும், ஃப்ரெண்ட் கால் புக் பண்ணால் அப்போ ஃபோன் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து இந்த ஆள் இருக்காங்களான்னு கேட்பாங்க, இருந்தால் தான் அந்த ஆளுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ உள்ளுக்குள்ள வந்து ஆப்ரேட்டர் சொல்லுவார், 3 மினிட்ஸ் ஓவர், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா 6 மினிட்ஸ் ஓவர், இந்த மாதிரி சொல்லணும். இது உங்களுக்கு நிறைய பேர் இதெல்லாம் உங்களுக்கு சார் கேட்கும், ஒரு சிலர் நம்மளோட சேர்ந்தாங்க கல்யாணம். இப்போ நாங்கள் வந்து ஃபோன் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா எனக்கு அவங்க ஒரு ஆப்ரேட்டர் இருந்தார், அதனால் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமை பற்றி கவலை பண்ண மாட்டாங்க. என்ன பேசுவோம்னு நினைக்கிறீங்க, அப்புறம் என்ன சாப்பிட்டேன், அப்புறம் உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, அப்புறம் இந்த அப்புறம் மட்டும் எத்தனை முறைகளுக்கு தெரியும் நினைக்கிறீங்க, ஒரு 10,000 to 20,000 அப்புறம் வேற வேற அப்புறம் என்ன, தென் வாட், வாட் எல்ஸ், வாட் எல்ஸ். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு நேசம் ஒரு பாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுது, நீங்கள் உங்களையும் மீறி அவர்களுடைய குறைகளை மாற்றி அவர்களுடைய நிறைவை காணக்கூடிய ஒரு கிருமிகள்லாம் வந்தது. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்ல தேவையில்லை, என்னை வந்து உன் மனைவியை நேசினாங்க எனக்கு சொல்ல தேவையில்லை, ஏன்னா நான் காதல் அன்புல இருக்கேன், அதனால என்னால் நேசிக்க முடியுது, நான் அவங்கள சிந்தை என்னோட சிந்தையில் இருக்கிறாங்க, என்னுடைய செயல்கள் அந்த நேசத்தை காட்ட முடியுது, பாசத்தை காட்ட முடியுது. இப்போ 24 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ண என்ன நடக்குது, வாட் ஓகே ஹரி டெல் மீ நவ் ஓகே என்ன ஆயிடுது, யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர்களோட வர்ற உறவுலையும் இதே மாதிரி தான். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம்.
அன்பை விட்டுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தேவன மேல அன்பு செலுத்துறியா இல்லையாங்கிறதுக்கு அளவு ஒன்று என்னன்னா, நீ காண்கிற சகோதரனை நேசிக்கிறாயா? நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது 12 சீஷர்கள் கூட இருந்தாங்க. ஆனா அவர் போற வரைக்கும் அந்த 12 பேர் ஒற்றுமையா இருந்தாங்களா? முடியல, சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. யாரு ஆண்டவரோட வலது பக்கத்துல உட்கார்ந்து என்ன சன்ஸ் ஆஃப் தண்டர், அவங்க பேர் என்ன, இடி புழக்கத்தின் பிள்ளைகளா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, நான் உட்காரணும் நீ உட்காரணும், யாரு பெரியாள், நீ பெரியாள நான் பெரியாளான்னு சண்டை போட்டாங்க. அந்த ஒரு உயிரோடு பண்ண முடியல. ஆனா அதே மக்கள் என்ன ஆனாங்க, பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றாய் இசைந்து வாழக்கூடிய ஒரு காரியம் நடந்தது. காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன பண்ணணும்னா, நம்ம காண்கிற மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கலைன்னா நீங்க உண்மையிலே தேவனுடைய அன்பை ருசித்தவர்களா இல்லைன்னா நீங்க பாருங்க. நான் சொல்லியிருக்கேன், நிறைய முறை சொல்லியிருக்கேன், சொல்றேன், ஐயா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பரிபூர்ணமான ஆளை நீங்க இந்த பூமியில பார்க்க முடியாது. பரிபூர்ணான அவர் அங்க போயிடுவார், மேல போயிடுவார். நீ உங்க மனைவியோ, உங்க கணவனோ, உங்க பிள்ளைகளோ, உங்க சகோதரனோ, உங்க சகோதரியோ, சபையில காண்கிற மக்களோ, உங்க வேற யாரோ, எல்லாருக்கிட்டையும் குறைகள் உண்டு, எல்லாருக்கிட்டையும் உண்டு. ஆனா என்னன்னா, நம்ம அந்த குறைகளை விட்டு விட்டு நிறைவை காணக்கூடிய மக்களா இருக்கும் போதுதான் நீங்க அன்பு செலுத்த முடியும். இன்றைக்கு அன்பு செலுத்த முடியாம இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க, பார்க்கிறோம் உலகத்தில், ஈராக்ல நடக்கக்கூடிய, சிரியாவில் நடக்கக்கூடிய காரியங்களை யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை ஒருத்தர் கொல்லக்கூடிய விதத்தை யோசிச்சு பாருங்க, கொலைகள் செய்யறாங்க, ஆனா அவங்க கொன்ற விதங்களை பாருங்க. ஒரு ஒரு மனித நேயமே இல்லாத அளவுக்கு ஒரு மிருகத்தை காட்டிலும் அவ்வளவு மோசமான, கொடூரமான கொலைகள். யாரு, அவங்க மதத்தை, அவங்க இனத்தை சேர்ந்தவங்க, என்ன வேற ஜாதி தான் வித்தியாசம் அவங்களை பொறுத்தவரை. அவங்க பிசிக்கலா கொலை பண்றாங்க. கிறிஸ்தவராகி நம்ம என்ன பண்றோம், மனசுக்குள்ள வச்சிருக்கோம். நீ கோபத்துல உன் சகோதரனை பார்த்து உன் கோபத்துல நீ நஞ்சேன்னா அதுவே அவனை கொலை செய்வதற்கு சமன் பயிர்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து செய்யறதுல வார்த்தையில பள்ளம் படிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி நடக்க சொல்ல ஆண்டவர் அப்படி இருக்க சொல்றேன், நேசிக்கிறது என்ன, தேவனை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை முழுமையாக நேசிக்கிறேன், நான் அன்புல பரிபூர்ணப்படணும், உங்க அன்புல வரணும் மாத்திரத்துல நீங்க வந்து உங்களை உடனே சோதிச்சு பார்க்கணும். உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஆளை பார்க்கும் போது உங்களால சந்தோஷமா பேச முடியல. நல்லா சிரிச்சு பாருங்க, யோவான் 14 அதிகாரம் 15 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு கற்பனை என்ன சொல்றாரு, நீ வந்து தேவனுடைய அன்பு செலுத்துறேன்னா நீ அடுத்தவங்க அன்பு செலுத்தும், என்னுடைய என்ன இங்கு அன்பு செலுத்துறேன்னா என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைகொள்கிறீர்கள், அப்போதான் நீ என்னுடைய அன்பு செலுத்துறது. இப்ப அன்பு செலுத்துறது, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உமக்காய் நான் வாடுவேன், உமக்காய் இருப்பதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க சொல்லக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய காரியங்கள் அவருடைய கற்பனைகளை கைகளை கொடுக்குறீங்களா? பிரதான கற்பனை என்ன, ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவரே நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு செலுத்து, அதே போல பிறனிலும் நீ அன்பு செலுத்துவாயாக. இதுதான் பிரதான கற்பனை. மீதி எல்லாம் வந்து பைலாஸ் இந்த லாஸ் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆழமான சத்தியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா அறிந்த சத்தியத்தை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஆழமான சத்தியம் யோசிச்சு பாருங்க, பைபிளோட ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நான் இல்லை சொல்லுவேன். ஆனா தெரிஞ்ச ரகசியம் என்னப்பா, ஓ சகோதரனை நேசி, அது முடியாது. ஆனா அதுக்கு மேல ஆழமான சத்தியம் தெரியும், தெரிந்தவைகளுக்கு நம்ம பின்பற்றாம, அதாவது நான் தேவ அன்பை நம்ம ருசித்தவங்களா இருந்தா, தேவ அன்பை நம்ம
ருசித்து அவர் முன்பு நம் மேல் அன்பு செலுத்தியதுனால நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்க மற்றவர்கள் மேல் காட்டக்கூடிய நேசத்தின் மூலமாக தான் அதை காட்ட முடியும். இதுக்கு நல்ல ஒரு காரியம் என்னன்னா திருமணம். நீங்க உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறீங்களா இல்லையா, உங்க மேரேஜ் தான் பெஸ்ட். கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் அது ரொம்ப ஈஸி. என்ன, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா இல்லையா உங்க மனைவி கேட்கறது சொல்லிடுவாங்க. கணவன் மனைவி கேட்கறது, மனைவி கணவன் கேட்கறது, நீங்க எந்த அளவுக்கு அன்பு செலுத்தீங்க வச்சாலே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கிடையாது. உங்களால வந்து நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம உலகத்தை நேசிக்கிறது ரெடியா இருக்கோம், உலகத்துக்காக காரியங்கள் செய்ய தயாரா இருக்கோம், நம்ம இதெல்லாம் பண்ண தயாரா இருக்கோம், ஆனா நம்ம குடும்பத்தில் உள்ள மக்களை நேசிக்கிறது பெரிய பிரச்சனை. அடுத்து மனைவி இருக்குன்னா அடுத்து சகோதர சகோதரிகள். இன்றைக்கு நிறைய பேர் சகோதர சகோதரிகள் பேசுறதுக்கே கஷ்டம், அவங்க கூட பேச்சுவார்த்தையே கிடையாது. பண்டு பல வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை நேசிக்க முடியல, மருமகளை நேசிக்க முடியல, மருமகளை நேசிக்க முடியல. எவ்வளவு எவ்வளவு காரியங்கள் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரா, நீ சர்ச்சைக்கு போறதுனால கிறிஸ்தவர்கள் உலகம் அறியும் சொன்னாரா சொல்லுங்க. இல்ல நீ உனக்கு பைபிள் வசனம் தெரியறதுனால நீ வந்து கிறிஸ்தவன் சொன்னாரா? நீ என்னுடைய சீசர்கள், உனக்கு எல்லா வசனமும் தெரியும், அதனால் உன்னை நான் என்னுடைய சீசர்கள் என்று சொல்லுவேன் என்று சொன்னாரா? இல்ல இந்த உலகம் வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது வரக்கூடிய அந்த இனிமையான ஓசையை கேட்டு இந்த உலகம் சொல்லும் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று சொன்னாரா? ஐயா 13:35 ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாரு, நீ ஒருவர் மேல் செலுத்தக்கூடிய அன்பை பார்த்து இந்த உலகம் சொல்லும் நீ என்னுடைய சீசர்கள் என்று. அடிப்படை என்ன? அந்த அன்பு, தேவ அன்பு. நீ நல்லா புரிஞ்சு கொடுங்க, மறுபடியும் மறுபடியும் தேவன் சொல்லுவது என்ன, நீ அன்பு செலுத்துறதை அடுத்தா நீ மற்றவர்களை எப்படி நேசிக்கிறத வச்சுதான் அன்பு காட்ட முடியும். தேவ அன்பு என்பது நீ தேவ அன்பை ருசித்து பார்த்திருந்தேன்னா நீ தேவனை போல மற்றவர்களை நீ வாசித்து பண்ண முடியாதா? நீங்க நம்ம வாசிச்சதுல பார்த்தோம்ல, நீங்க பாருங்க 5வது அதிகாரத்துல பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அன்பு கூறுகிறான். இப்ப நீங்க யார கோபப்படுறீங்களோ, யார் மேல அன்பு செலுத்த முடியலையோ, அவங்களும் தேவனால பிறந்தவங்க, உங்களால் விசுவாசிக்க முடியல. அப்ப எப்படி தேவன் பச்சபாதம் பார்க்கிறவரா? தேவன் பச்சபாதம் பார்க்காதவன் சொல்லி 5 முறை வேத வசனங்கள் இருக்கு. அப்ப நம்ம எப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் எப்படி என்னை படைத்தாரோ அது போல ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கிறாரு. தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், யோபுக்கு எழுதின புஸ்தகம் 36:5 36:5 சொல்லுவது என்ன சொல்கிறது? The God, not God is almighty and he despises no one. என்ன தேவன் என்னவா இருக்கிறாரு? Almighty. என்ன சர்வ வல்லவராய் இருக்கிறார். முதல்ல சொல்லும் போது, ஏன்னா நம்ம எதை சொல்ல போறதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறாரு, என்ன சொல்லப்படுது, அந்த வசனத்தினுடைய அடிப்படையை புரிஞ்சு கொண்டீங்கன்னா, அவர் சர்வ வல்லவராய் இருந்தாலும் ஒருவரையும் உதாசீனப்படுத்துவதில்லை. அப்ப நீங்க என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன ஆடையும் உதாசீனப்படுத்த, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் நீங்க உதாசீனப்படுத்தவே கூடாது. அந்த நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களால ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க முடியும், அவங்க மேல அன்பு செலுத்த முடியும், அவங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்தோடையும் இதோட தான் கொண்டு வருவார். ஒரு கார்டன் போனீங்கன்னா, கார்டன் பக்கத்துல என்ன இருக்கு, வேலையை சுத்தி என்ன இருக்கு, என்ன செடி வைப்போம், முள் செடி வைப்போம். ஒரு சில குத்துற மாதிரி இருப்பாங்க, அது எங்க இருக்கணும், வேலையில இருக்கு. ஒரு சில பூ வீசுற மாதிரி இருக்கு, அதை எங்க, எதிரி வர இடத்துல வச்சிருக்கோம். ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது, நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப நம்ம வந்து இது நேசிக்கிறது, இந்த ஒரு நேசம் ஒரு அன்புல வளர வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி போதித்தாரோ, அவர் என்ன செய்தாரோ, அதை போல வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எனது ஒன்றியமான புஸ்தகம் முழுவதை நீங்க தயவு செஞ்சு வீட்டில் எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. இந்த அன்பு செலுத்துவதை குறித்து எவ்வளவு அதிகமாக எழுதியிருக்கிறார். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க, ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. ஐந்தே அதிகாரம் தான் இந்த புஸ்தகத்தில். அந்த ஐந்து அதிகாரத்துல எத்தனை முறை வந்து நீங்க ஒருவர்களின் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், எப்படி அன்பாய் வாழ வேண்டும், எவ்வளவு எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து மிக ஆழமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தியது போயிருக்கிறாருன்னா, காரணம் என்ன, நம்ம வந்து ஒருவர் மேல ஒருவர் அன்பு செலுத்தி அவர்கள் மூலமா தேவனுடைய அன்பை நம்ம உலகம் காட்டக்கூடிய மக்களாய் வர வேண்டும் என்பதற்காகத்தான். இது குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு சம்பவம் பார்ப்போம். சுவிசேஷம் 10வது அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் நீங்க வந்து என்னமோ இதுதான் முதல் தடவை கேட்க போறது போல கேளுங்க. அதுல முதலாவது வசனத்துல நீங்க இருக்கிறீங்க, 25வது வசனத்துல இருந்து பார்ப்போம். அப்பொழுது நியாயாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த நியாயாஸ்திரியின் உடனே நீங்க என்ன நினைச்சு கூடாது, யாரோ வெளியே உள்ள ஆளு, யாரோ இது பண்ணக்கூடிய, நீங்க யாரு நியாயாஸ்திரின்னு நான் சொல்றேன், நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்கிற ஆள் தான் நியாயாஸ்திரி. எப்படி, நான் வந்து சரி, நான் செய்யறது எல்லாமே சரி, நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கேட்டகரி. அப்படின்னா நம்ம எல்லாரும் இருக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க வரக்கூடிய குடும்பத்துல வரக்கூடிய குழப்பம், இல்லை உங்களுடைய வேலையில் வரக்கூடிய குழப்பம், இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் வரக்கூடிய குழப்பம், இல்லை சபைகளில் வரக்கூடிய குழப்பம், இல்லை உலகத்தில் வரக்கூடிய குழப்பம்லாம் என்ன காரணம், நான் சரியாக தான் செஞ்சேன். ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, நான் என்ன சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு முன்னாடி சரி, அவரு சொல்லுவார் நான் ஆண்டவருக்கு முன்னாடி சரி. அப்போ நீ ஞானஸ்திரி வந்து என்ன கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை அடைத்து வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. அதற்கு அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று கேட்டார். சரியா, நியாய பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கு, மோசே கொடுத்த நியாய பிரமாணத்துல நீ என்ன எழுதியிருக்கு, நீ அதை என்ன புரிந்து கொண்ட அப்படின்னு கேட்டார். அதற்கு பிறகு அவன் பிரதிவித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். நல்ல கவனிங்க, இந்த முன்பகுதி வந்து உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் மேல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அவர் மேல் அன்பு செலுத்துகிறது, உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். இந்த பின்பகுதி வந்து லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். இது ரெண்டையும் சேர்த்து சொல்றார். அப்ப இவர் யாரு, நல்ல வசனம் இருக்கு உங்களுக்கு, நல்லா வசனம் தெரியுமா என்ன, இது பெரிய சொன்ன கேள்வி, நிறைய தெரியும் நமக்கெல்லாம், நிறைய தெரியும். நீங்க வந்து வார வாரம் கேட்கறீங்க, வாரங்களை கேட்கறீங்க, நிறைய பைபிள் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன டாக்டரின் எல்லாம் அவர் கரெக்ட். அவருக்கு வசனம் தெரியும், வசனத்துல ஆள அசைச்சுக்க முடியாது. என்ன சொல்றாரு, அங்க இருந்து ஒரு வசனம், இங்க இருந்து ஒரு வசனம், ரெண்டை இணைச்சு இதுதான் சரி. ஓகே, ரைட், வெரி குட். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். கரெக்டா சொல்றாரா, வெரி குட், நீ கரெக்டா அடிச்சு, நீ நூத்துக்கு நூறு பறிச்சு வச்சிருந்தா உனக்கு தான் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். நீ நூத்துக்கு நூறு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இதை போய் நீ செய், இது எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன், ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இதை நீ போய் செய்ய, நமக்கும் தெரியும் ஆனா செய்யணுமா, இதை நீ அப்படியே செய். சொன்ன உடனே அவர் என்ன சொல்றான் பாருங்க, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். யாரு ஆண்டவர்கிட்ட போய் தான் நீதிமான் அவர்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு, அப்ப யாரு எனக்கு நெய்வர், யாரு என்னுடைய
அவருடைய சகோதரர், யார் என்னுடைய நண்பர், நீங்க அதை சொல்லுங்க. எப்படி நான் ஏற்கனவே நியாயஸ்தி, எனக்கு வசனம் தெரியும் ஐயா, நான் அந்த வசனத்தை கரெக்டா சொல்றதுல சரி ரைட் ஓகே, ஆனாலும் நீங்க அப்படியே செய்யுங்கிறீங்க. அப்ப பிறனை நேசிக்க சொல்றீங்க, யார் இந்த பிறன், ஏன்னா நான் வந்து சரியா செய்யறேன் இல்லையா தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறது பிறன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து இது ஒரு அழகான ஒரு கதையை சொல்றாரு. நல்லா கவனிங்க, அந்த கதையை பாருங்க. இயேசு பிரதீத்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் பள்ளத்தையில் அகப்பட்டான். ஒரு நிமிஷம் கவனிங்க, அதாவது எல்லாரும் வந்து எரிகோவுல இருந்து எருசலேமுக்கு போவாங்க. எதுக்கு? ஆண்டவரை ஆராதிக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்க வந்தவங்க ஆராதி முடிச்சுட்டு போகும்போது உள்ளது நல்லா கவனிங்க, எங்க சர்ச்சில இருந்து வீட்டுக்கு போகும்போது நடக்கிற சம்பவம். நீங்களும் புரிஞ்சுக்கணும், ஏன்னா நீங்களும் சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது தான் சண்டை வரும். ஏன்னா இங்கேயே கேட்கிற செய்தி எடுத்து மனைவி புருஷன் அடிப்பாங்க, புருஷன் மனைவி அடிப்பாங்க. உங்களுக்கு தான் மெசேஜ் போட்டார்ல, கேட்டு திருந்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவங்க அடிப்பாங்க. அவங்க உனக்கு தான் சொன்னாரு. எப்படி உனக்கு தான் சொன்னாரு, ஆண்டவர் பேசினார்ல, நீ கேட்ட இல்ல திருந்து அப்படின்னு அவங்க அடிப்பாங்க. எங்க நடக்கும்? ஆராதி முடிச்சு போகும்போது, எருசலேம்ல இருந்து எரிக்க போகும்போது கல்லர் கையில் அகப்பட்டான். உங்களை பிடிக்கிறதுக்கு அந்த திருடை எப்பவுமே வெயிட் பண்ணிருக்கா, நீங்க புரிச்சு விடணும். ஏன்னா நம்ம இங்க வந்து பாட்டு பாடின உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துருவாரு. ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன், என்னுடைய சொத்து சுகம் எல்லாம் உங்களுக்கு தான். அப்பதான் மனைவி சொல்லுவாங்க, வச்சிருந்த நகைய காணா இல்ல பணத்தை காணா. அப்ப என்ன வரும்? இன்னும் பொறுப்பை வச்சுக்க மாட்டேன், நல்லா எடுத்தான். உடனே அந்த சமாதானத்தை எழுதுவான். ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், சாப்பாடு என்ன சாப்பிடுவோம், வெளியே சாப்பிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, சும்மா இரு, கல்லை எடுத்து போயிருவான். நல்ல நண்பன் நீ உடனே வந்து பொருள் எடுத்து போற கிடையாது, உங்களுடைய சமாதானத்தை திருடுகிற திருடன் எப்பயும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னன்னா நீங்க இங்க சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் வந்து நீ அதை செய்யலையா இல்லையான உங்களுக்கு பதில் கொடுப்பார். இப்ப எனக்கு பொறுமையை கொடுங்க சாமின்னு சொன்னா உங்களுக்கு பொறுமை இருக்காங்க, என்ன பண்ணுவோம், சொதிக்கணுமா இல்லையா? உங்க பிள்ளைகளை அனுப்புறீங்க பள்ளி கொடுத்துக்கு, பிள்ளை வந்து வருஷம் வருஷம் போகுது, பாஸ் பண்ணாம அதே இதுல இருந்தா நீங்க என்ன சொல்ல அந்த ஸ்கூல் பிள்ளை அனுப்புறீங்களா? அனுப்ப மாட்டீங்க. வருஷம் முடிஞ்சதும் பரீட்சை வைக்கணும், அந்த பரீட்சையில பிள்ளை பாஸ் ஆகணும். நீங்க வர்றீங்க கத்துருக்கீங்க, சரி அந்த பரீட்சையில பாஸ் ஆகிட்டே இல்லையா, நான் ஒரு பரீட்சை வைக்கணுமா இல்லையா? எங்க பரீட்சை வைப்பாரு? உங்க காரில் வச்சுப்பாரு, இங்க இருந்து போனோம்னு வச்சுப்பாரு, ஒரு சிலர் இங்கேயே வச்சுப்பாரு, சபை முடிஞ்சதுமே வச்சுப்பாரு, காப்பீஸ் பண்ணதுலயே வச்சுப்பாரு. நீங்க ஒருத்தர் பார்த்து எப்படி சார் நீங்க சமாதானமா கதைக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து என்ன பேசுறீங்க, இல்ல திரும்ப போதே பேசலாம் வந்துட்டோம் பாத்துக்கிறேன் அப்படின்னா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியே அங்கேயும் நினைச்சு போயிட்டான். எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போற வகையில கல்லன் அகப்படுறான், நீங்க அகப்படாதீங்க. நம்ம சொல்லுறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எருசலேமுக்கு வந்து திரும்ப போறாங்க என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னமாகி, ஏன்னா அங்க இருந்த பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய பிரசன்னம் எருசலேம்ல இருந்தது. எருசலேம் தேவாலயம்னா தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அங்க வந்து அவங்க ஆராதிச்சுட்டு திரும்ப போகும்போதுதான் கல்லறையில பிடிப்பட்டா. நீங்க இங்க வந்து ஆராதிச்சுட்டு திரும்ப போகும்போது அந்த சாத்தானாகிய பல்லங்கையில அகப்படுறாங்க. இவன் அகப்பட்டான், என்ன நடக்குது? அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். முதல்ல எதை கலட்டுறான் பாத்தீங்களா, திருட எதை கலட்டுவான், வஸ்திரத்தை கலட்டுவான். வஸ்திரம் என்ன நமக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்ன வஸ்திரம், நீதி. ஆண்டவருடைய நாம் எப்போதும் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு சரியான தொடர்பு உண்டு என்பதுதான் வஸ்திரம், ரைட்சியஸ்னஸ், right standing with God. நீங்களும் தேவனும் சரியா இருக்கிறீர்கள் என்றது. முதல்ல ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணது முதல்ல என்ன நினைச்சாங்க, அவங்க எதை எதை உணர்ந்தாங்க, நிர்வாணமா இருக்கிறத உணர்ந்தாங்க. பாவம் அதுதான் செய்வான், உங்களை காயப்படுத்துற, முதல்ல காயப்படுத்துறது என்னன்னா, நீ வந்து ஒரு பாவி, நீ ஒரு பாவி, உனக்கு வந்து நித்திய வாழ்வே கிடையாது, உனக்கு
விமோச்சனமே கிடையாது. நீ என்னதான் பண்ணாலும் இப்படித்தான் இருப்பன்னு சொல்லி உங்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிற அந்த அயோக்கிய சாத்தான் முதல்ல அதைத்தான் செய்வான். நீ எல்லாம் என்ன பெருசா போய் பிரசங்கம் பண்ற, நீ எல்லாம் என்ன போய் பாட்டு பாடுற, நீ எல்லாம் இது பண்ற, என்ன உன்னை அங்கேயே உருக்கிறதான் அவன் வேலை, உன்னை நிர்வாணப்படுத்தி உன்னை காயப்படுத்துறதான் அவனோட வேலை. காயம் இங்க உங்க இருதயத்துல தான் காயப்படுத்துறோம். ஏன்னா ஒருத்தர் நேசிக்க முடியாத அளவு காயப்படுத்துறதுன்னா ஒரு சின்ன காயம் போதும், பெரிய காயமே தேவையில்லை, பெரிய காயமே தேவையில்லை, ஒரு சின்ன மனத்தாங்கல் போதும். நீங்க பிரைஸ்தார் சொல்லும் போது அவர் அதை நிறுவனா போதும், அது காணும் ரொம்ப வேணாம். அவர் பக்கத்திலே உட்கார்ந்த காசுல அவர் திரும்பி கூட பார்க்கல, அவர் என்ன ஒரு இதுல வந்து உட்கார்ந்தாரோ அவருக்கு தான் தெரியும். இவர் சொல்லுவார் பக்கத்துல உட்கார்ந்துருந்தீங்க, அவர் திரும்பி கூட பார்க்கல, ஒரு ஸ்மைல் கூட பண்ணல, என்னை பார்த்து ஒரு இது கூட பண்ணல. ஆனா இன்னொருத்தர் ஸ்மைல் பண்ண என்னை பார்த்து ஏகனமா சிரிச்சாரு. ஒருத்தன் ஸ்மைல் பண்ணல, இன்னொருத்தன் சிரிச்சாங்க, என்னை பார்த்து ஏகனமா சிரிச்சாங்க. பெரிய காரியம் கிடையாது. எது காயப்படுத்து கேளுங்க, சின்ன விஷயம் தான் அந்த டவல் எடுத்து அங்கே போடல, குழம்பு சூடாக இல்லை, டீ சூடாக கொடுக்கல, இல்லை நான் வந்து நீ டீ கொடுக்கல, இல்லை நீ காஃபி கொடுக்கல, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனையும் கொண்டு வரும். பெரிய விஷயம்லாம் வரவே வராது. என்ன ஒட்டாட்டிக்காக வீடை வாங்குவாரு, காரை வாங்குவாரு, எல்லாம் பண்ணுவார், ஆனால் ஒரு காஃபி கிளை கொடுக்க மாட்டாங்க, இல்லை காஃபி கொடுக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை வரும். ஆனால் செய்தது கூட யாருக்கு, என் மனைவிக்காக தான், இல்லை என் பிள்ளைகளுக்காக தான். ஆனால் பிள்ளை ஒரு காரியம் சொல்லிச்சுன்னா ஒரு அடி இல்லைன்னா சத்தம் போட்டு இது பண்ண காயப்படுத்தி பேசாம இருக்காங்க. ஆனா செய்தது கூட யாருக்கும் பிள்ளைக்கலாம். யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள் தான் காயப்படுத்தி என்ன பண்ணா குற்றுயிராய் விட்டு விட்டான். கிறிஸ்தவத்துல நிறைய பேர் வந்து ஜீவனும் இல்லாம மரணமும் இல்லாம அவஸ்தப்படுறது நிதர்சனமான உண்மை. இந்த கிறிஸ்தவத்துல நிறைய பேர் முழுமையான சந்தோஷம் சமாதானத்துல இயேசு வந்து விட்டால் நான் அவருடைய பிள்ளை, நான் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வேன் என்று அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துல வாழக்கூடிய மக்களும் இல்ல. நான் பாதாளத்துக்கு தான் போறேன், நான் பாவி அப்படின்னு உலகத்தில் உள்ள பாவமான வாழ்ற மாதிரி வாழ்றது எப்பவும் என்ன எடுத்துக்கிட்டே நான் இதுக்கெல்லாம் வர வேண்டியது கொஞ்சம் ஆக்சிஜன் போட்டு ஒரு மார்பில் போட்டு இது போட்டு போனதும் மாற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் அது எதுல இருக்குன்னா தேவ அன்புல தான் இருக்கு. அதை நீங்க தான் பண்ண முடியும். ஆண்டவர் வந்து பக்கத்துல இருந்து வந்து நான் பேசுகிறேன் பேச மாட்டேன், பக்கத்துல இருக்க உங்களை வச்சுதான் நம்பி நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஏதாவது செய்யணுமா, உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா, வாங்க ஒரு நேரம் நம்ம அதுங்கிற சாப்பிடுறோம். இதுதான் வந்து ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களுடைய பரத்திலிருந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பழைய ஏற்பாடு மாதிரி நினைக்கிறது மேல இருந்து இதோ வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியாக நான் கூப்பிடுகிறேன். பத்தர் ஒரு முறை சொன்னார், எனக்கு இரண்டு முறை கேட்க. இப்படியே நிறைய பேர் இந்த பழைய ஏற்பாடு பார்த்துட்டு பிளீஸ வெளியே போடுறது, பிளீஸ உள்ள போடுறது, பஸ் வருதான் பாக்குறது, ட்ரெயின் வருதான், இப்படி நிறைய வெட்டி வேலை பார்க்கறாங்க. உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு புற்றுயிரை போற்றக்கூடிய ஒரே காரியம் யாருக்குதான், ஒரு புற்றுயிரா உள்ளவங்களை வந்து முழு ஜீவனுள்ள மக்களா மாற்ற கல்லமணி உங்க ஒவ்வொருத்தையும். நம்ம பாருங்க என்ன நடக்குது, மூன்று விதமான மக்கள் போறாங்க, என்ன நடக்குது. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இன்னொருத்தர் எரிசலேம் போயிட்டு இருக்காரு, இவர் எங்க போயிட்டு இருக்காரு, பிரேயர் மீட்டிங் போயிட்டு இருக்காரு, ஆராதனை போயிட்டு இருக்காரு, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. யாரு இவரு போவது இன்னைக்குள்ள காலகட்டத்தில்
சபையில் ஒரு வேலை செய்யலாம், ஒரு ஒரு போதிக்கக்கூடிய வேலை செய்யலாம். என்ன 9 மணிக்கு சர்வீஸ், கரெக்டாக டைமுக்கு போடணும், வேகமாக போயிட்டு இருக்கிறார். ஆனால் மயில் என்ன நடக்குது, ஒருத்தன் குற்றுயிராக கிடக்கிறான். பார்க்குற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இன்னைக்கு எப்படியாவது யாரையாவது நினைச்சோ அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருங்க. ஆனால் ஒன்றே இடத்துக்கு ஒன்றே செய்யலான்னு சொன்னால் அடுத்த தவறு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நான் சொல்லிட்டேன், நீங்கள் செஞ்சுருங்க ஆண்டவரே. எல்லா சகலத்துக்கும் அதிபதி ஆகிய தேவனே உங்களை நோக்கி நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாரையாவது அனுப்பி எப்படியாவது அதை செஞ்சிருங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ப. ஏன்னா அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உங்க என்ன நியாயம் சரியாயிட்டு ஆண்டவர் சரியாயிட்டு நான் பார்த்தேன், பார்த்தோட நான் சொல்லிட்டேன் ஆண்டவரை. என்ன பிரேயர் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, அதனால அவங்க வேகம் வந்துருக்க. அடுத்து பாருங்க இன்னொரு, அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன் யாரு? ஆண்டவருக்காய் வாழுகின்ற மக்கள். எப்படி ஆண்டவருக்காய் வாழுகிற மக்கள், இவங்க இது பண்றது மாத்திரம் கிடையாது. லேவியன் புத்திரர்கள் வந்து தேவனுடைய, அவர் என்ன சொல்றார், நீங்க தான் என் சொத்து அப்படின்னு லேவியனை பார்த்து சொல்றார். அந்த லேவியன் வரான், நான் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தது ஆண்டவருக்கா என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன், அதனால ஆண்டவரை மட்டும்தான் பார்ப்பேன், நீங்க எதையும் பார்க்க மாட்டேன். நீ குன்றுகிற கிடந்த சத்தே தான் நீங்க என்னவோ பாவம் பண்ணியிருப்பாங்க, நீ நல்ல கையில் மாட்டீங்கல்ல, உனக்கு வேணும்ல, நீ எரிசிலே இருக்க வேண்டியது, எதுக்கு எரியோ இருப்பாங்க. அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை. ஏன்னா இது தூரம் நிறைய பேர் இந்த டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள ஏதாவது பாவம் இருக்கான்னு பாருங்க, யாருக்கா சோகம் இல்லைன்னு வந்தாங்க சொல்லுவாங்க. ஒருவன் அவனை கண்டு மனதுருகி. நீங்க கவனிங்க, சமாரியன்னா யாருன்னா, இந்த யூத குல மக்கள் வந்து சமாரியனை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, நாயன்னு யூத குல மக்கள் இல்லாதவங்க கூப்பிடுவாங்க. இந்த சமாரியனை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அருவருப்பானவர்கள் தான் கூப்பிடுவாங்க. இந்த சமாரியர்கள் யாருன்னா, ஒன்னு அப்பா யூத குலத்தை சார்ந்தவன், அம்மா யூத குலம் இல்லாதவன். இல்ல அம்மா யூத குலத்தை சார்ந்தவங்க, அம்மா யூத குலத்தை இல்லாதவங்க, அப்படி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் சமாரியர். ஏன்னா அவங்க முழுமையான, அதாவது அவங்க வந்து பியூர் யூதர் இல்லை, முழுமையான யூதர் இல்லை, அப்பாவும் அம்மாவும் யூதர் இல்லை, ஒரு கலப்பு திருமணத்துல பிறந்து வாழ்ந்த பிள்ளைங்க தான் இந்த சமாரியர்கள். அதனால இந்த சமாரிய தேசத்துக்குள்ள யாரும் போக மாட்டாங்க, யூதர்கள் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தீர்ப்பு பட்டவங்க, நாங்கள் பியூர். இது நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம நம்மள மக்களை பற்றி சொல்லும்போது நம்மளாம் வந்து மற்றவர்கள் அப்படிதான் சமாரியர்கள் போல தான் பார்ப்போம். யார வேற கிறிஸ்தவர்கள், ஏன்னா நமக்கு நிறைய சத்தியம் தெரியுச்சு. எப்படி கேளுங்க, நமக்கு பரிசுத்தாவியும் தெரியும், நமக்கு நவமான வாசம் தெரியும், நமக்கு நிறைய பைபிள் நிறைய வசனங்களுக்கு அர்த்தம் தெரியும், ஆனா கத்தலிக்கு அவங்க நம்ம சமாரியம் அப்படிதான் நம்ம பார்ப்போம். நீங்க நினைக்கிற, நீங்க நினைக்கிறீங்களா நம்மகிட்ட சமாரியன் மாதிரி அர்த்தம் நம்ம பார்க்கறதுல, நம்ம எல்லாருமே தெரியும். ஏன்னா உங்களை விட ஒரு அம்சா பரிசுத்தாவியன் செவன்த்லேயா, இவங்களா அவங்களா, ஐயோ அவங்களாம் ஒண்ணும் அப்படி பார்த்தேன்னு இல்ல. நீங்க சமாரியனை கூட நீங்க பாக்குறீங்க. இப்ப சமாரியன் வரலாம், இந்த சமாரியன் என்ன பண்றா, அவனை பார்த்த உடனே முதல்ல என்ன நடக்குது, மனதுருக்கம். நீங்க உங்களுக்கு வந்து ஒருத்தரை பார்க்கும்போது, கிறிஸ்தவனா ஒரு அயலான பார்க்கும்போது உங்களுக்கு மனதுருக்கம் வருதா, இல்ல இவனுக்கு வேணும் தோணுதா, இவனுக்கெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? மனதுருகி என்ன பண்றான் பாருங்க, அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை என்னையும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி. மூன்று காயம் பண்றாங்க, திருட என்ன பண்ணா மூணு காயம், வஸ்திரத்தை எடுத்தா காயப்படுத்தினா புற்று உயிரா போயிட்டான். இங்க என்ன நடக்குது,
முதல்ல வந்து எண்ணெய் வார்க்கிறார். எண்ணெய்னா என்ன என்ன சொல்லுவீங்க? நம்ம ஆவிக்குரிய முறையில் எண்ணெய்னா என்ன? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அபிஷேகம் அதுதான் எண்ணெய். அப்போ குற்றுயிரா இருக்கிறவங்களுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை நாம கொடுக்க வேண்டும். ரோமர் 5:1 ரோமர் 5:5 நீங்க வீட்டில் போய் வாசிப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நாமும் அவர் தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் உண்டானது. 5:5 சொல்றது பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயங்களில் தேவ அன்பை ஊற்றுகிறார் என்று. அப்படி என்ன பண்ணுன்னா அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா அபிஷேகம் அனைத்து தட்டுகளையும் முறிக்கக்கூடிய அந்த அபிஷேகம் அவர்கள் வரணும். ரெண்டாவது தேவ அன்பு அவர்கள் பெற வேண்டும். அடுத்து என்ன நடக்குது? திராட்சை ரசம் கொடுக்கிறார். நம்ம திராட்சை ரசம் வச்சுக்கணும். எதுக்காக திராட்சை ரசம் எதை கொடுத்ததுக்குரியது? கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை. ஐயா நீ பாவத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்கு பலியாகி தன்னுடைய ரத்தத்தினால் உன்னை மீட்டு கொண்டார். நீ புதிய உடன்படிக்கையின் மூலமாய் நீ தேவனுடைய பிள்ளையாய் வாழ முடியும். நீ இப்படி முற்றுவீரா? நீ தேவனை விட்டு தூரமா இருக்க தேவையில்ல. நீ வா, இங்க வா, எழுப்பி வா அப்படின்னு சொல்லக்கூடியதால் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளால் கொண்டு வந்து சொல்ல வேண்டியது. அடுத்து என்ன பண்றாரு? காயங்களை கட்டி. எந்த ஏரியாவும் உனக்கு கஷ்டமா இருக்கு, யாரும் மன்னிக்க முடியல, எந்த ஒரு காரியங்கள் என்னென்ன காரியங்களை நீ காயப்பட்டு வா, இந்த வேத வசனம் என்ன சொல்லுது, நீ இப்படி இருக்காது அந்த மாதிரி இருக்காது சொல்லி எல்லாம் பண்ணுறது மாத்திரம். அடுத்து என்ன பண்றாரு? தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். சுய வாகனத்தில் ஏற்றி என்னுடையது எனக்கு தேவையில்லை, நான் உனக்காக வாழ தயார், நான் கிறிஸ்துவுக்காக வாழ தயார், அதனால நான் உன்னை ஏற்றி இருப்பேன், நீ வா. ஆனா நம்மள்ட என்ன பிரச்சனை என்ன? நான் யாருக்கிறேன் நான், ஆனா என்ன நீங்க சுயத்தை விட்டு கொடுத்துறாங்க. நம்ம சபையில வந்து மனத்தாழ்மையை குறித்து நம்ம ஆழமா பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி சுய சுய தன்னுடைய சுயத்தை விட்டு விடுறது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவன் தன் சுய வாகனத்தில் அவனை ஏற்றி நீ என்னோடு வா, நீ ஏன் வேண்டிடுவா, ஏன் வீடுவா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி எங்கே கொண்டு போகிறான்? ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சு அவனை வச்சு பராமரிப்பு பார்த்துட்டு அடுத்த நாள் எழுப்பி அந்த சத்திரத்தை பராமரிக்கக்கூடியவன்ட்டு ரெண்டு வெள்ளிக்காசியை கொடுத்து நீ இவரை பார்த்துக்கோ, இதுக்கு மேலே காமிச்சேன்னா நான் மறுபடியும் வரும்போது அடுத்த முறை வரும்போது நான் உனக்கு கூட கொடுக்குறேன் அப்படி நன்றாக சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்க யார குற்றவியலா இருக்கிறத பார்க்கறீங்க? முதல்ல நீங்க அவங்களை காயப்படுத்துறீங்களா, இல்ல காயங்களுக்கு கட்டுப்படுறீங்களா, இல்ல ஒருத்தரை நிர்வாணமா மாத்துறீங்களா, இல்ல நிர்வாணமா இருக்கிறவங்களுக்கு ஆடையை கொடுக்குறீங்களா? ஏன்னா இந்த நியாயாஸ்திரிக்கு வசனம் தெரியும். நான் சொல்லி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், தயவு செய்து நன்றா புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனம் தெரியுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை குறித்து அறியக்கூடிய காரியத்தை நீங்க வர்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய மாம்சமான வாழ்க்கை மாற வேண்டும். அது மாறலைன்னா உங்க கிறிஸ்துவம் வீண். யாக்கோபு 2:16 ரொம்ப தெளிவா சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் வீண், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். யாக்கோபு 1:26-28 நீங்க பாத்தீங்க, நீ கிறிஸ்தவன் எனக்கு வசனம் தெரியும்னா உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். நீ செலுத்தக்கூடிய அன்பை பார்த்து வாழ்ந்தால் இவரை போற வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. ஏன்னா உங்களுக்கு சத்தியம் தெரியுது, உங்களை எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள மாத்துதுன்னு பாருங்க. உங்க இருதயத்தை எந்த அளவுக்கு மாத்துது, உங்களுடைய சிந்தைகளை எந்த அளவுக்கு மாத்துது. ஒரு சமாரியனை பாரு, ஒரு சமாரியன் எப்படி மாறக்கூடியவனாய் இருக்கிறான். ஒரு குற்றுயிராய் கிடந்தவனை எடுத்து அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு திராட்சை கொடுத்து அவனுக்கு வந்து காயங்களுக்கு கட்டு போட்டு அவனுக்கு மனத்தையும் கொடுத்து உன்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போற அந்த ஒரு சமாரியனை போல நம்ம மாற வேண்டும். நீங்க நல்ல சமாரியனை குறித்து நிறைய வசனம் கேட்டுருக்கீங்க.
நான் சொல்றேன், ஆவிக்குரிய முறையில உங்க பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு நீங்க ஒரு நல்ல சமாதியம், உங்க குடும்பத்துல ஒரு நல்ல சமாதியம், முதலாவது உங்க சமயங்களில் ஒரு நல்ல சமாதியனா இருங்க, உங்களுடைய ஊழிய வேலைகளில் நல்ல சமாதியனா இருங்க, உங்க அதுக்கப்புறம் நீங்க உலகத்துக்கு நல்ல சமாதியனமா இருங்க. அடிப்படை உங்களுடைய வாழ்க்கை. ஒரு பில்டிங்க்கு வந்து ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதனுடைய மூளைக்கு கிறிஸ்து, அதற்கு மேல் கட்டப்படக்கூடிய கல்கள் தான் நம்ம எல்லாருமே. அந்த அடித்தளம் வந்து என்னவா இருக்கணும், நம்மளுடைய சொந்த வாழ்க்கையா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன, உங்க குடும்பம். உங்க குடும்பம், உங்க குடும்பம் எப்படி இருக்கு அதுக்கு மேலதான் ஊழியம். நீ இதை ஆர்டர் மாத்தி கேட்டுனீங்க, என்னைக்காவது ஒரு நாள் கட்டணம் வந்து ரொம்ப நேரம் நிற்காது. தமிழ் ஒரு குழம்பு சொல்லுவாங்க, எல்லாரும் எல்லா நேரமும் ஏமாத்த முடியாது. ஒரு நாள் குடும்பம். அப்ப நீங்க கட்டுற கட்டணம் இருக்கிறதுல இருக்கணும், கிறிஸ்து வந்து அஸ்திவாரத்துல நீங்க உங்களுடைய உங்களை கட்டிக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று வாழக்கூடியதான் நீங்கள் வாழணும். அதற்கு அடுத்து உங்களுடைய குடும்பம், உங்களுடைய அடிப்படை தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன, உங்கள் குடும்பம். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஓழியம், சபை, அப்புறம் தீர்க்க தரிசனம், அதுக்கு மேலே தான், அதெல்லாம் அதுக்கு மேலே மேலே வரக்கூடிய மாடி. இது பிரச்சனை என்ன, எல்லாரும் இந்த முச்சாணியில் இருக்கிற மாடியை கேட்ட பார்க்குறாங்க. இந்த மொழியில் அடித்தளத்தை அடித்தளத்துக்கு அன்புதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியா இருந்த ஏழு சபைகளுக்கு ஒரு கடிதம் இருக்காங்க. அதுல முதலாவது சபை தான் எபேச சபை. அதை குறித்துதான் நம்ம படித்துக் கொண்டிருக்கோம். அந்த சபைக்கு எடுக்கும்போது அவங்க அந்த சபை நல்லா எல்லா காரியம் பண்ணாங்க, நல்லா கடினமா வேலை பார்த்தாங்க, விசேஷ ஊழியம் பார்த்தாங்க, நல்ல வார்த்தையில பலப்பட்டிருந்தாங்க. ஒருத்தன் அப்போஸ்தலர் சொல்லி வந்தா அப்போஸ்தலர் இல்லைங்கிறத வார்த்தையின் மூலமா கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆவிக்குரிய முறையில் எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன, ஆதி அன்பை விட்டு அவர்கள் சென்று விட்டார். நம்ம அப்படி வாழவே கூடாது. நம்ம செய்கிற என்னவற்றிற்கும் தேவ அன்பு அடிப்படையா இருக்கிறது. அது நீங்க தேவன அன்பு செலுத்துறீங்களா இல்லையா என்பது நீங்க உங்க பக்கத்துல இருக்கவங்களை எப்படி, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை எப்படி, உங்க சபையில உள்ளவங்களை எப்படி, உங்க ஊழிய பாதையில் உள்ளவங்களை எப்படி, உங்களுடைய வேலையில் உள்ளவங்களை எப்படி அன்பு செலுத்தி அவங்களுக்கு வந்து குற்றோயிலா இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வஸ்திரத்தை கொடுத்து, தேவனுடைய அபிஷேகத்தை கொடுத்து, தேவனுடைய உடற்படிக்கையை கொடுத்து நீங்கள் மாற்றும் போது தேவன் உங்களை வழிநடத்துவார். அதன் மூலமா தேவன் மகிழ்ப்படுவார். நீங்கள் தேவன், நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்கிறத வெளிக்காட்டுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த ஒரு வாரம் நீங்கள் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. யாருமே நான் கோவப்படமாட்டேன், யாருமே நான் கோவப்படாமட்டேன், கோபத்தை அகற்றுறது, நான் ஆண்டவரை போல பார்க்க கற்றுக்கொள்வேன். மத்தேயு 12 அதிகாரத்தில் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, நீ வந்து என்ன, சாத்தானை ஓடக்கூடிய சாத்தானினுடைய பிரின்ஸ், பிரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ், பிரின்சிபல் இதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, மனுஷகுமாரனுக்கு எதிராக செல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் மன்னிக்கணும். அவன் மன்னிப்பை கேட்கல, ஹலோ, அவன் மன்னிப்பை கேட்கல, சொன்ன மன்னிப்பை கேட்கல, சொன்ன மனசு பேசப்படல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, மனுஷகுமாரனுக்கு எதிராக சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் மன்னிக்கணும். நீ என்னை குறிச்சு என்ன பேசினாலும் மன்னிச்சு நேசிக்கக்கூடிய மக்களாக மாறும்போது